டிவைன் மருத்துவம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, எம்டி சீதா. நம்ம உடலில் சில உறுப்புகளில் கற்கள் ஏற்படும், அதாவது பித்தப்பை கற்கள் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நிறைய பேருக்கு இப்போ இருந்துகிட்ருக்கு. சிறுநீரக கற்கள் ரொம்ப மிக விரைவில் கரைய ஆரம்பிச்சிடும். ஆனால் பித்தப்பை கற்கள் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம், பட் நம்ம சித்த மருத்துவத்தில் அதுவும் சாத்தியமான ஒரு விஷயம்தான். இப்போது பித்தப்பையில் கற்கள் இருக்குது அப்படின்னும் பொழுது பார்த்தோம்னாவே சின்னதாக ஒரு குடுவை மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன் தான் அது. லிவருக்கு, அது கல்லீரல்களுக்கு கீழே கல்லீரலில் சுரக்கக்கூடிய அந்த என்சைம்ஸ், பைல் சால்ஸ், பைல் பிக்மெண்ட்ஸ், அந்த பைல் எல்லாமே, அது பித்த நீர், இது எல்லாமே வந்து ஸ்டோரேஜ் ஆகக்கூடிய ஒரு இடம். அதை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பை மாதிரி ஒரு அமைப்பு தான் பித்தப்பை. இது தேவையான போது நமக்கு டைஜஷன் ட்ராக்ல வந்து சிறுகுடல் பகுதியில் வந்து கலந்து, ஸோ டைஜஷனுக்கு அது ஹெல்ப் பண்ணும். நம்ம அதிகமாக தண்ணி குடிக்காமல் இருக்கிறோம், நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகள், மைதா சார்ந்த உணவுகள் எடுக்கிறோம், ஜங்க் ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய எடுக்கிறோம், முக்கியமாக ரொம்ப நாளாக நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் மன அழுத்தத்தில் இருக்கிறோம், அதிகமான பிபி, கொலஸ்ட்ரால் நிறைய இருக்குது, இந்த மாதிரி கண்டிஷன்லலாம் என்ன ஆகுது அப்படின்னா அந்த பித்த நீர் ரொம்ப ட்ரை ஆகிட்டு இறுக ஆரம்பிச்சிடும். இறுகிடுச்சு அப்படின்னா பித்தப்பையில் இருக்கக்கூடிய அந்த பித்த நீர் என்னாகுது, ரொம்ப கல் மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். இதனால் என்னென்ன அறிகுறிகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, சாப்பிட்ட உடனே கொஞ்சமாக சாப்பிட்டாலும் வயிறு நிறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிறது, அடிக்கடி பார்த்தோம்னா மந்தமாக இருக்கிறது, இப்போ தானே சாப்பிட்டோம் கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது, புளிச்சு ஏப்பம் வர்றது. ஒரு சிலருக்கு இது வந்து ஜாயிண்டிஸ், காமால ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது. பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் வந்து அந்த பைல் டக்டில் வந்து ஒரு அடைப்பு மாதிரி இருக்குது அப்படின்னும் பொழுது, ஸோ இது வந்து அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாயிண்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன். காமாலை அந்த பித்த நீர் உடல் முழுவதுமே பரவ ஆரம்பித்து கண்கள், தோல் எல்லாமே மஞ்சள் நிறத்தில் மாறுவது, இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு இந்த கற்கள் அதிகமாயிட்டு ரத்த ஓட்டம் குறையும் பொழுது பித்தப்பையை ரிமூவ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இன்னும் ஒரு சிலருக்கு என்னென்னா, நம்ம ஸ்டண்ட் வச்சிடலாம், இது வந்து மற்ற உறுப்புகளில் வந்து போய் போகாமல் இருப்பதற்கு ஸ்டண்ட் வச்சுட்டு ஒரு மாதங்கள் கழித்து இந்த பித்தப்பையை நம்ம சர்ஜரி மூலம் ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் சர்ஜரி இல்லாமல், அறுவை சிகிச்சை இல்லாமல் இதை அகற்றாமல் நம்ம குணப்படுத்த முடியும், கண்டிப்பாக முடியும். நம்ம முன்னரே சொன்ன மாதிரி சிறுநீரக கற்கள் அப்படின்றது மிக எளிமையாக கரையக்கூடிய ஒரு விஷயம். பித்தப்பையில் கல் இருக்குது அப்படின்னும் பொழுது தான் இது கரைவதற்கு கொஞ்சம் லேட் ஆகும், 40 நாட்களோ 50-60 நாட்கள் ஆகலாம். அது ஒவ்வொருத்தரோட அந்த கல்லோட சைஸ் எந்த மாதிரி இருக்குது. ஒரு சிலருக்கு ஸ்கேனில் பார்த்தா கரெக்டாக தெரியும், மல்டிபிள் ஸ்டோன்ஸ் அப்படின்னு இருக்கும், இல்லை அதுலேயே வந்து ரொம்ப லார்ஜஸ்ட் சைஸ் என்னவோ 5 mm, 6 mm அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குறித்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு உள்ள ஸ்லட்ஜு மாதிரி, சேறு மாதிரி இருக்கும், ஒரு சிலருக்கு உள்ள சாண்ட் மாதிரி, மணல் மாதிரியான கற்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த வகையான கற்களாக இருந்தாலும் இது மிக விரைவில் நம்ம வந்து இது சித்த மருத்துவத்தில் கரைக்க முடியும். உணவு பழக்க வழக்கங்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா, அதிகமாக எண்ணெய் சார்ந்த உணவுகளோ அசைவ உணவுகளை தவிர்த்தல் ரொம்ப ரொம்ப நல்லது தான் ஃபஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. நைட்டில் அதிகமாக ரொம்ப அதிகமான ஹெவி டயட் எடுக்கிறதையும் அவாய்ட் பண்ணிவிட்டு நேச்சுரலாக ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிட்றோம். இப்போ சிறுநீரக கற்கள் இருக்குது அப்படின்னும் பொழுது நேச்சுரலாக நம்ம என்ன பண்ணுவோம், வாழைத்தண்டு ஜூஸ் குடிக்கிறது, முள்ளங்கி ஜூஸ், முள்ளங்கி இலை ஜூஸ் குடிப்போம், அதே மாதிரி சுரக்காய், பீர்க்கங்காய், வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ், இது எல்லாமே அதாவது சிறுநீர் பெருக்கி டயரெட்டிக் ஆக்ஷன் இருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே சாப்பிட்ற மாதிரி அதே மூலிகைகளை நம்ம பித்தப்பை கற்கள் இருக்கவங்களும் இதை குடிச்சிட்டு வரலாம். ஸோ இந்த ஜூஸ் எல்லாமே ஒரு நாள் டைம் டேபிள் மாதிரி போட்டு மாற்றி மாற்றி நம்ம குடிச்சிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இதுலையுமே பாதி அளவுக்கு கற்கள் குறைய ஆரம்பிக்கும். அடுத்து முக்கியமாக மந்தார இலை இதுக்கு பயன்படுது, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை. மந்தார இலையை நம்ம கஷாயம் மாதிரி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் கண்டிப்பாக குறையும். ஆனால் இதற்கு ரொம்ப ரொம்ப பொறுமைன்றது அவசியம். எடுத்தோடனே என்ன கேட்பாங்கன்னா, மேடம் இது ஒரு வாரம் சாப்பிட்டேன், 10 நாள் சாப்பிட்டேன், கரைஞ்சிருக்குமா? கண்டிப்பாக இல்லை, ஒரு மாதம் இது எடுக்கணும். ஒரு மாதம் முடிச்சுட்டு நம்ம ஸ்கேன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது கட்டியாக இருக்கக்கூடிய கற்கள் என்ன ஆகுனா சின்ன சின்ன பீசஸாக உடஞ்சிருக்கும், அதுவே ஒரு மிகப்பெரிய ரிசல்ட்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது என்ன ஆகுனா, அடுத்து ஒன்று ஒரு மாதம் எடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய கற்கள் முழுவதுமாக கரைந்து வெளியேறும். இதற்காக இருக்கக்கூடிய மூலிகை மருந்துகளோடு பெருமருந்துகளும் பயன்படுது. அதுக்கப்புறம் நம்ம நைட்டில் ரொம்ப நேரம் கண் மூழிக்கிறது, இல்லை லேட் நைட்டில் அதிகமான உணவுகள் சாப்பிட்றது, இதையுமே அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ உணவு முறைகளில் சில மாற்றங்கள் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மந்தார இலை குடிநீர் இதை தினமும் குடிச்சிட்டு இது கூட சித்த மருந்துகள் நம்ம எடுத்துகிட்டு வரும்பொழுது பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் கண்டிப்பாக குறையும். அறுவை சிகிச்சை இல்லாமல் பித்தப்பை கற்களை சித்த மருத்துவத்தில் குணமாக்கலாம். நன்றி.